அன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி கொடி அறிமுகம் வந்திருக்காரு. அவர் பேசும்போது நாட்டின் விடுதலைக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் பாடுபட்டவர்கள் வணங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் நமக்காக உழைச்சா நீ மக்களுக்காண்டி உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அன்றைக்கே சொன்ன இதே இடத்துல தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், கட்சியை அறிவிப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், கட்டுப்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இது வந்து சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஜிஎஸ்டியை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டியை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீர் பங்கீடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அப்புறம் வந்து மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களை நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்திலே அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்போ கூட லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு. அதை வந்து நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அவருடைய நிலைப்பாட்டை சொன்னாங்க. லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன, அப்புறம் வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார், அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு. நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன், எல்லாரும் தான் மதிக்கிறோம். இது வந்து நத்திங் ஸ்பெஷல் அபவுட், எல்லாரும் தான் பண்ணுறோம், எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம்னு சொல்வது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்துல நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும். அவருடைய உறுதிமொழியை பார்த்தோம்னா தேசியமும் தமிழும் வந்து தமிழ் இளம் அப்படிங்கிற தமிழ் 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 உணர்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்கு, தேசியமும் இருக்கு. இந்திய யூனியனுக்குள்ள தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும், தமிழ் உணர்வு இருக்கு, எங்களுக்கு தான் தேசியம் இருக்குது. வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்றதுல வந்து ஒன்றும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒன்றும் இல்லையே, இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே, இதில் இது எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையாக சொல்கின்ற ஒரு ஒரு இதாக இருக்குது. நான் சொல்லுறேன், நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அது அரசியல் இன்றைக்கி நடைமுறை அரசியலில், நிகழ்கால அரசியலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாடை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம முடியும். அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, வரலாறு பெரிய வரலாறு இருக்குது, அதே போல் நம்மளோட கொள்கையை பற்றி அடுத்த கூட்டத்தில் சொல்ல நம்ம என் கருத்தை நான் சொல்லுவேன். அவருடைய கொடிப்பாடலில் வந்து அண்ணாவையும் காமராஜர் படத்தை யூஸ் பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய பெருந்தலைப்பு காமராஜர், அது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம், யார் படத்தோட போட்டுக்கலாம். கொடி சிம்பிள் எப்படி சார்? சரி, இதெல்லாம் கிடையாது. கொடி கொடி கட்சியோடைய கலரு, கட்சியோடைய லெட்டர் பேடு, இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. அவருடைய நிலைப்பாடை வச்சு தான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில் இருக்கிறாருன்றது ஒரு 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 முடிவு பெற முடியும். அப்படி தான் என்னால் முடிவு பெற முடியும். ஒரு புக்கை வந்து கவரை வச்சு என்னால் புக்குக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துலாம் இந்த புக்கு நல்ல புக்காக இல்லையா நான் சொல்ல முடியுமோ இல்லையா. கவரில் நல்ல கலர் இருக்குது, அதனால இது நல்ல புக்கு என்னால் சொல்ல முடியாது.